మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం శ్రుతిస్మృతిపురాణానాం ఆలయం కరుణాలయం శంకరం లోకశంకరం శంకరం శంకరాచార్యం కేశవం బాదరాయణం సూత్రభాష్యకృతౌ వందే భగవంతౌ పునఃపునః కుకారస్వందకారో వై రుకారస్తన్నివర్తకః అంధకారనిరోధిత్వా గురురిత్యభిధీయతే ఈశ్వరో గురురాత్మేతి మూర్తిభేదవిభాగినే వ్యోమవద్యాప్తదేహాయ దక్షిణామూర్తయే నమః. ఓం సహనావవతు సహనౌ పునక్తు సహవీర్యం కరవావహై తేజస్వినావధీతమస్తు మా విద్విషావహై. ఓం శాంతి శాంతి శాంతి. హరిః ఓం శ్రీ గురుభ్యో నమః. హరిః ఓం సర్వవేదాంత సిద్ధాంత గోచరం తమగోచరం గోవిందం పరమానందం సద్గురుం ప్రణతోస్మ్యహం. దుర్లభం త్రయమేవైతత్ దేవానుగ్రహహేతుకం మనుష్యత్వం ముముక్షుత్వం మహాపురుష సంశయః. శ్లోకం 82 పేజ్ నంబర్ 49. మోక్షస్య కాంక్షా యది వై తవాస్తి త్యాజాతిదూరాద్విషయాన్ విషమ్యత పీయూషవచ్చోదయ క్షమార్జవ ప్రశాంతిధాంతిర్భిజనిత్యధారా. మోక్షస్య కాంక్షా యది వై తవాస్తి త్యాజాతి దూరాద్విషయాన్ విషమ్యత పీయూషవత్తోషదయా క్షమార్జవ ప్రశాంతిధాంతిర్భజ నిత్యమాధారాత్. அப்போ 82 மட்டும் விவேக சூடாமணியில் வந்து எப்படி வந்து இந்த உலகமானது நமக்கு பந்தப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்துகிற விஷயம் விஷயம்ங்கிற அந்த வார்த்தை அந்த விஷயத்தோடைய விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துப்போம். ஏன் விஷயம்னா என்ன? விஷினோதி பத்னாதி இது விஷயா. எதற்கு என்ன பந்தப்படுத்துறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கோ அல்லது கேப்பபிலிட்டி இருக்கோ கெப்பாசிட்டி இருக்கோ அது வந்து விஷயம் ஆகிறது. அப்போ இந்த மைக்கு இந்த உலகத்துக்கு கல் மண் எல்லாமே பந்தப்படுத்துமா அப்படின்னா அதுக்கு சுயமா கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்து ஏற்படக்கூடிய எனக்கு அனுபவம் சுக்க துக்கம் எல்லாம் என்னுடைய பர்செப்ஷன் என்னுடைய விஷன் கோளாறில் இருக்கிறதுனால அது என்ன பந்தப்படுத்துறது. அப்போ அஸ் சச் ஒரு ஒரு சம்பவமோ ஒரு இன்சிடெண்ட்டோ சில பேரை பந்தப்படுத்தும் சில பேரை பந்தப்படுத்தாது. சில பேருக்கு பையன்னா உசுறு. அப்போ எல்லாருக்கும் பையனா உசுராக இருக்கணும்ல. ஆனால் மெஜாரிட்டி பொண்ணுன்னா எல்லாருக்கும் உசுறு. அதே மாதிரி ரொம்ப கம்மி பேருக்கு
மாட்டு பொண்ணுன்னா ஃபேவரட், நிறைய பேருக்கு மாட்டு பொண்ணுன்னா ஃபில் அப் த பிளாங்க்ஸ், நான் சொல்ல மாட்டேன் சரியா. அப்போ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோ ஒரு இன்சிடெண்ட்டோ ஒரு பர்டிகுலர் திங்கோ என்ன ஆகிறது, எனக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கும் என்னுடைய துக்கத்துக்கும் அது ஹேத்துவாக இருக்கு, காஸாக இருக்கு. அப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அந்த கெப்பாசிட்டி இருந்ததுன்னா எல்லாருக்கும் அது காமனாக இருக்கணும், கரெக்ட். ஆனால் ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒன்று ஒருத்தருது துக்கமாக இருக்கு. நீங்கள் கடையில் போய் எதாவது வாங்கியிருக்கீளா, இல்லை ஒரு சேல்ஸ்மேன் கஷ்டப்பட்டு விற்பான், அப்போ அதெல்லாம் வருது இல்லை, இப்போ எல்லாம் ஆன்லைனும் இதுவும் ஆகிடுது. முன்னாடிலாம் நிறைய சேல்ஸ்மேன் ரவுண்டில் வந்து இதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னு வீட்டிலலாம் கதவு தட்டி இதை வாங்கிக்கோங்க ஒன்று வாங்கினா எனக்கு இவ்வளோ கமிஷன்லாம் கேட்பேன். அப்போது அந்த சேல்ஸ் பர்சனை பொறுத்த மட்டும் அந்த விஷயத்தை கொடுத்துட்டான் சந்தோஷம். அதே மாதிரி இந்த விஷயம் எனக்கு கிடைக்காதுன்னு சில பேர் தேடின்னு இருப்பான், அதே விஷயம் அவனுக்கு கிடைச்சுட்டா சந்தோஷம். ஒருத்தருக்கு வந்து ஒரே திங்கு ஒரே ஆப்ஜெக்டு கொடுத்துட்டான் சந்தோஷம், அதே ஆப்ஜெக்ட் வந்துட்டான் இன்னொருத்தருக்கு சந்தோஷம், புரியுதா. அப்போ நம்மளுடைய பர்செப்ஷன் நம்மளுடைய இடத்துல தான் இந்த அட்டாச்மெண்ட்டோ இல்லை ஹேட்ரடோ ஆனது ஏற்படுறது. இதை தான் வந்து விதவிதமாக சொல்கிற. எதுக்கு இதை பற்றி நம்ம பேசணும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு அட்டாச்மெண்ட் உடையக்கூடியதாக இருக்குது அல்லது ஹேட்ரட் உடையக்கூடியதாக இருக்குது அல்லது ராக துவேஷம் அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஞான என்னுடைய லட்சியமாக இருக்கோ அந்த நாலேஜ் ஆனது, அந்த நாலேஜுக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராப்பர் கரணம் வேணும், இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும் நாலேஜுக்கு. அந்த நாலேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னது அப்படின்னா பிரமாணம், அதுதான் வேதாந்த சாஸ்திரம். அந்த வேதாந்த சாஸ்திரம் எனக்கு புரியணும் அப்படின்னா எனக்கு ஒரு விதமான எலிஜிபிலிட்டி இருக்கணும், குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் என்னதுன்னா இன்டர்னல் குவாலிஃபிகேஷன், அதை தான் வந்து சாதனை சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி அப்படின்னு ஃபுல்லாக படித்தோம். அப்போது அந்த குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கணும் அப்படின்னா என்னுடைய அந்த கர்ணத்தில் சில விஷயங்கள் அந்த குவாலிஃபிகேஷனுக்கும் சரி இந்த நாலேஜுக்கும் சரி அப்ஸ்டக்கலாக எதுவும் இருக்கக்கூடாது. அப்போ எது எனக்கு அப்ஸ்டக்கலாக இருக்குன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உலகத்தில் அதுலேருந்து ஏற்படக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு, அதில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்டு, அதில் இருக்கக்கூடிய ஹேட்ரடு ராக துவேஷமானது எனக்கு அப்ஸ்டக்கலாக இருக்கு. ஞானத்துக்கு முன்னாடி அப்ஸ்டக்கலாக இருக்கு, ஞானத்துக்கு பிறகும் அது அப்ஸ்டக்கலாக இருக்கு. தியாயதோ விஷயான் பும்சான்னு ஞானம் கேட்டதுக்கப்புறம் ஞானம் புரிஞ்சதுக்கப்புறமும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் எச்சரிக்கப்படுற கீதையில். அதனால நம்ம இந்த ராகத்வேஷ விஷயத்தை டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரிடாமினண்ட்டாக ராக விஷயா அப்படிங்கிறார். இந்த வேர்ல்டு எப்படி இருக்கு, எனக்கு ராக விஷயமாக இருக்குது அல்லது எனக்கு அட்டாச்மெண்ட்டு அல்லது பாண்டேஜை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீ இந்த உலகத்தை கூட டிரான்சாக்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இரு. எந்த எந்த விஷயம் என்ன நீ பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷன் எதற்காக பண்ணுற, அதுக்கு மட்டும் அதை லிமிட் பண்ணிட்டு அதுக்கு மேலே செல்ஃபாக எதையும் ஜென்ரேட் பண்ணாத. நிறைய அப்ஜெக்டிவ் போட்டேன், இங்கே பாரு இது நடந்தது இல்லையா, இது எவ்வளோ நல்லா நடந்தது, இது எவ்வளோ சந்தோஷம் எனக்கு கொடுத்தது, சே இது எவ்வளோ எனக்கு துக்கத்தை கொடுக்கறது அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக அந்த விஷயத்தை வந்து ஃபேன் சொல்லுவோம். ஃபேன் மாதிரி தாட்ஸை ஓட விட்டு அதில் ஒன்று ராகத்தையோ இல்லை துவேஷத்தையோ நம்ம உண்டாக்கப்படாது. அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ ஆப்ஜெக்டிவாக நம்ம ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறோமோ ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது, புரியுறதா. கர்ம யோகம் அல்லது கர்மத்தை யோகமா பண்ணணும் அப்படின்னா இது பேசிக் குவாலிஃபிகேஷன், புரியுறதா. அதனாலதான் நீ வந்து சத் சங்கத்துல இரு, நிறைய பகவானுடைய பக்தி பண்ணு. அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும்னா இந்த ஆப்ஜெக்டிவிட்டி ஆனது எனக்கு ஏற்படும் அதிகமா. எங்கேயுமே ஒரு பற்றோ அட்டாச்மெண்ட்டோ உண்டாகாமல் இருக்க முடியும். இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம்.
நான் போன கிளாஸ்லையும் இதை டீட்டெயிலாக சொல்லிட்டு இப்போவும் சொல்லிட்டு இருக்கேன் அதே விஷயத்த. அப்போது அந்த விஷயத்துக்கு உனக்கு எது ஆயுதமாக இருக்கணுமா உன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னா வைராக்கியம் அப்படிங்கிற இந்த வைராக்கியமானது உன்னுடைய ஆயுதமாக கொண்டு இந்த சம்சார சாகரத்தை நீ கடந்து போகணும். அதனால் ஜாக்கிரதையாக இரு. கொஞ்சம் நீ வந்து அலர்ட்னஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா நேச்சுரலாக போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈஷின்ருவோம். ஈஷிக்கிறது சொல்கிறோம்ல, ஏண்டா இப்படி போய் ஈஷிக்கிற அப்படின்னு பெரியவாள்லாம் கேட்பா. இந்த ஈஷிக்கிறது தான் ப்ராப்ளம், ராகம் சொல்கிறோம், விஷயா சொல்கிறோம். ஏன்னா ஒரு விஷயத்தில் பற்று உண்டாயிடுது அப்படின்னா அந்த விஷயமே திருப்பி திருப்பி ஏதோ ஒரு விதமாக நமக்கு மனசில் வந்து அது ஆக்குப்பை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் என்ன, கிளாஸும் போதும் அது யோஜனை வரும், வீட்டில் போய் படிக்கும் போதும் இதை இதை பற்றி கொஞ்சம் பிரவிருத்தி பண்ணுவோமே, இதெல்லாம் கூட விட்டுருங்க, கிளாஸ் கூட விட்டுருங்க, நீ பூஜையில் உட்கார, சும்மா ஒரு 10 நிமிஷம் பூஜை பண்ணணும் அப்படின்னா பகவான் மனசில் இருக்க மாட்டார், உனக்கு எங்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் வரும். அப்போ அதோடைய பர்பஸ் என்னதுக்காக பண்ணுறியோ அந்த பலனானது கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் வேதாந்தத்துக்கு நீ படிக்கணும் அப்படின்னா சித்த ஏகாகிரதம் அதிகமாக இருக்கணும், மனசுத்தி அதிகமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் இது தடையாக இருக்கிறதுனால இதை டீட்டெயிலாக பேசுகிறார். அது மட்டும் இல்லை, இத்தனை நேரம் 82 முட்டை சொன்னது என்ன அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் எப்படி என்ன பற்று உண்டாக்குறது, எப்படி அது விஷயமாக இருக்குன்னு சொன்னார். அதனால ராகத்வேஷ விஷயஸ்து விஷயான் இந்திரியேஸ்வரன் ஆத்மவஷேர் விதேய ஆத்மா பிரசாதம் அதிகச்சதி. அதனால நீ எங்கெல்லாம் நீ டிரான்சாக்ஷன்ல ஈடுபடுறியோ ராகம் இல்லாமல் துவேஷம் இல்லாமல் நியூட்ரலா அந்த விஷயத்த நீ பண்ண 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 உனக்கு அந்த விஷயம் நல்லது. என்ன போய் இப்படி சொல்லிட்டானே, என் பையன் இப்படி பேசிட்டானே, என் பொண்ணு இப்படி பேசிட்டாளே, சொன்னா சொல்லிட்டு போட்டோம். மேக்சிமம் உன்னுடைய உடம்பை தான் சொல்ல முடியும், மனசை கூட சொல்ல முடியாது. ஏன், மனசை வளர்க்க கண்ணுக்கு தெரியாது. யாராவது ஏதாவது சொல்கிறா அப்படின்னா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா தான் நம்ம திருப்பி பார்ப்போம். வேற ஏதாவது ஜந்து பேரை சொல்லி கூப்பிட்டா என்னை போய் திட்டான் அப்படின்னு வேற போய் சண்டை போடும். கரெக்ட், உங்கள் பேர் என்னவோ அதை சொல்லி கூப்பிட்டா தானே நம்ம திரும்பி பார்ப்போம். பைரவா அப்படின்னு திட்டுற மாதிரி கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அதில் கலோக்கேல அதுக்கு ஒரு வேர்டு இருக்கு, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. பைரவா அப்படின்னு சொன்னா ஏண்டா என்ன திட்டுற அப்படின்னா அப்படின்னு பண்றோம். உன் பேர் அது இல்லையே, அப்ப நம்மளே நாம நான் தான் அதுன்னு டிசைட் பண்ணிக்கிறோம். அப்போ அதனால என்ன போய் இப்படி சொல்லிட்டான் பாரு, அவோ இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி சொல்லிட்டா அப்படின்னு வெளியில இருக்கிற விஷயத்த வெளியிலேயே வைக்காம உள்ள எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து நன்னா அதுலேருந்து நன்னா நிறைய ஜென்ரேட் பண்ணி அதுலேருந்து அவன் அன்னி கூட அப்படிதான் பண்ணான், போன வருஷம் கூட அப்படிதான் பண்ணான், இனிமே என்ன பண்றேன். இதுவே ஒரு 10 டேஸ்க்கு ப்ரோக்ராம் போட்டு டிஸ்கஷன் போட்டு நிறைய டைம் அதுக்கு யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடலாம். யாருக்கு கஷ்டம், சொன்னவாளுக்கு கஷ்டம் இல்லை நமக்கு தான் கஷ்டம், புரியுது இல்லையா. அதனால ராகத்வேஷம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் எல்லா விதமான டிரான்சாக்ஷன்லையும் நல்லா நல்லபடியாக ஈடுபடு. இது இந்த ராகத்வேஷத்தை வச்சுட்டோன்னா உன்னுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி ஆன்மீக பாதையில் இந்த லட்சியம் மோட்சமாக பொருத்தினேன்னா இந்த லட்சியத்துக்கே நீ தகுதி அற்றவனாக, இந்த லட்சியத்துக்கு நீ ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படிங்கிறார், மகாமிருத்யு அப்படின்னு சொல்ல போகிற. அப்படி இல்லாமல் நீ ஜாக்கிரதையாக நீ ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா இந்த உடம்பை பற்றி சொல்ல போகிறார், ஸ்தூல சரீரத்தை பற்றி எடுத்துகிட்டு பேச போகிறார். இந்த ஸ்தூல சரீரம் எப்படி இருக்கு, இதுவும் பஞ்ச பௌத்திகத்திலேருந்து பஞ்சபூதத்திலேருந்து தான் இதுவும் வந்திருக்கு. அப்புறம் நமக்கு நம்ம உடம்பு மேலே பற்று இருக்கா இல்லையா, இந்த கேள்வியை நம்ம கேட்கலாமா, எவ்வளோ பற்று இருக்கு பா, 1008 உதாரணம் சொல்லலாம். அப்போ இந்த உடம்பும் என்னை பந்தப்படுத்தவனாக ஆக்கிறது, புரியுறதா. அதுக்கப்புறம் நான் சொல்லும்போது எதை சொல்கிறோம், முதல்ல உடம்பு தான் நமக்கு வருது, கரெக்ட். நான்கிற ஐடென்டிட்டி எங்கே இருக்கு, உடம்பு மேலே இருக்கு. அப்போ உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்றும் என்னது, அஞ்ஞானத்துடைய விளைவு. அந்த பற்றை நீக்கினாதான் உனக்கு இந்த ஞானமானது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். ஃபர்ஸ்ட் ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்க அட்டாச்மெண்ட் எடுக்கணும், அப்புறம் ஃபைனலாக ஞானத்தினால காரண சரீரில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பட் உனக்கு ஞானத்துக்கான தகுதி எப்போ ஏற்படும், ஸ்தூல சூக்ஷ்ம அபிமானத்தை எடுக்கணும், புரியுதோ. அப்போ இந்த உடம்பும்
அப்படியே என்ன பந்தப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த உடம்புல ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டுருதுன்னா எவ்வளோ தவிக்கிறோம், எவ்வளோ தவிக்க வைக்கிறோம், எவ்வளோ அப்சஷன் இந்த உடம்பு மேல. அதை பண்ணிண்டா கரெக்டா, இதை பண்ணிண்டா கரெக்டா, இப்படி நல்லா இருக்குமா, அப்படி நல்லா இருக்குமா, பார்த்து 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 இந்த உடம்ப வளர்க்குறோமே, கரெக்ட். இது எல்லாமே சயின்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். என்ன சொல்ல போறாருனா, இந்த உடம்ப நல்லா யூஸ் பண்ணு, நல்லா யூஸ் பண்ணு, ஆனா இது மேல பற்று மட்டும் கொள்ளாதே. புரியுதா? பற்று இல்லாமல் இந்த உடம்ப எப்படி நீ புரிஞ்சுக்கணுமா, இந்த உடம்பு வந்து வெறும்ன சாதனம். எதுக்கு சாதனம்? உன்னுடைய லட்சிய பாதைக்கு இது சாதனமாக எடுத்துக்கொள். இதுவே இதை பார்த்துண்டு இதை வளர்த்துண்டு இதை வச்சுண்டு இதை பார்த்துக்கிறதே உனக்கு லட்சியம் கிடையாது. அதனால சப்போஸ் உடம்பு மேல அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா, இப்ப சொல்றக்கூடிய அஞ்சாறு ஸ்லோகத்துல இன்னும் ஒரு கொஞ்சம் ஃபுல்லா போயிடும், கவலைப்பட வேணாம் அப்படி சொல்ல போறார் சங்கர். சரியா? அதனால இங்க 83 படிப்போம். 83 தானே? ஆமா, 50 பேஜ். அனுக்ஷணம் யத் பரிஹ்ருத்ய கிருத்யம் அநாத்ய வித்யா கிருத பந்த மோக்ஷணம் தேஹப்பரார்த்தோ யமமுஷ்ய போஷணே யஸ் சஜ்ஜதே சஸ்வமனேன ஹந்தி. அதனால என்ன சொல்றார் அப்படின்னா, இங்க ரெண்டாவது வரியில அமுஷ்யா போஷணே சஜ்ஜதே, எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனுபவம் அதுல இருக்கக்கூடிய பொருள் உனக்கு ராக விஷயமா இருக்கோ இல்ல ஆசை விஷயமா இருக்கிறதோ, இந்த உடம்பும் உனக்கு அப்படிதான் இருக்கு. அப்போ அமுஷ்யா அப்படின்னா தேகா, தேகசிய உடம்போடைய போஷணம் சஜ்ஜதே. எவன் ஒருவன் இந்த உடம்புக்காகவே வாழ்ந்து இந்த உடம்பை பார்த்துட்டு இந்த உடம்போடைய சுக சந்தோஷத்துக்காகவே இது மேல இருக்கக்கூடிய பற்று இதை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காகவே எவன் ஒருவன் வாழறானோ என்ன, அவன் எப்படிப்பட்டவனா, பரார்த்தே ஜீவார்த்தி. எது சொல்றது? அயம் தேக பரார்த்தே. சரியா? போஷணே சஜ்ஜதே, சஜ்ஜதேனா அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது, போஷணம்னா நரிஷ்மெண்ட். புரியுதா? அப்படி சப்போஸ் நீ உடம்புக்காக அதை வந்து பார்த்துக்கிறதுக்காக அதை போஷணம் பண்ணுறதுக்காகவே நீ முழு வாழ்க்கை வாழ்ந்தேன்னா அப்படிப்பட்டவன் என்ன என்ன ஆகிறதா, சஹ ஹந்தி ஸ்வம் அனேன, ஈக்குவலன் டு சூசைடா. இந்த உடம்புக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்த அப்படின்னா உனக்கு கிடைச்சக்கூடிய ஜென்மாவை சூசைடு பண்ணிக்கிற மாதிரியா. சூசைடுனா இங்க என்ன புரிஞ்சுக்கணும், பிசிக்கலா புரிஞ்சுக்க கூடாது, ஸ்பிரிச்சுவல் ஜெர்னில நீ சூசைட் பண்ணிக்கிறன்னு அர்த்தம். எல்லார் மாதிரி இருந்துடலாம், மோட்சம் மட்டும் லட்சியமா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? இந்த அயம் தேகா பரார்த்தே, இந்த உடம்பு எதுக்காக இந்த உடம்பு உனக்கு கிடைச்சிருக்கு, சதகோட்டி ஜென்ம புண்ணியை வினா ந லப்யதே அப்படின்னு ஆரம்பத்துல படிச்சோம். துர்லபம் த்ரயமே வைத்தது, தேவானுகிரக தேவனுடைய அனுகிரகத்தினால ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால பல கோட்டி ஜென்மானால இந்த மனுஷ ஜென்மாவானது கிடைச்சிருக்கு. எதுக்காக? ஜீவார்த்தா பரார்த்தா. அப்போ இந்த ஜீவன், இந்த ஜீவாத்மா பரமாத்மா தான் உணர்றதுக்கான ஒரே சாதனம் எப்படி, இந்த உடம்பு அதற்கு சாதனமா இருக்கு. ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் வந்து மோக்ஷத்துக்கான சாதனமா இருக்கிறது, அதை நீ புரிஞ்சுக்கோ. இது வெறும்னா ஒரு வெஹிக்கிள், ஒரு ஜெர்னி, என்ன கூட்டிட்டு போறது அவ்வளவுதான். அதனால இதுவே லட்சியமாக இதையே கொண்டு நீ உடம்புல மோகித்து போய் அதுல பற்றுக்கொண்டு நான் இப்படி அழகா இருக்கேனா, தலை முடி இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா, இந்த மாதிரி சில பேர் வந்து என்ன இது நேச்சுரலா அது வந்து ஒரு டைத்துக்கு மேல நரைச்சு போயிடும், அதுக்கு மேல அதை பெயிண்ட பூசி அதை பூசி இப்ப எப்படி இருக்கேன். இதுக்கப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கு, கொட்டின இடத்துல எல்லாம்
ஹேர் பண்ணுவா தெரியுமா? இப்படி எல்லாம் டிஸ்கவர் பண்ணி அதுக்காகவே ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு ஒருத்த வந்து என்ன பண்ணா, நான் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெள்ளையா நான் பார்க்கட்டுமே ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு. இதெல்லாம் எதை குறிக்கிறது? முழுசா ஃபுல்லா தேக அபிமானத்தை குறிக்கிறது. புரியுறதா? இதெல்லாம் உதாரணம். இந்த உதாரணத்தை வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு அதை பற்றோட இருக்கோமா இல்லை எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அதை உபயோகப்படுத்துகிறோமாங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரியா? அதனால சக அந்தி ந அனேன லட்சிய மோட்சம் கொண்டவனுக்கு அப்படிப்பட்ட தன்மை தேக அபிமானமானது அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் டெத்தை உண்டாக்கும். யார் யாருக்கு சொல்லிட்டு இருக்கான்? 49வது ஸ்லோகத்தில் கஹ அனாத்மா அப்படின்னு கேட்ட கேள்வியை முதல்ல எடுத்துட்டு குரு சிஷ்யனுக்கு சொல்லிட்டு இருக்க. சரியா? அப்படி ஸ்வம் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கிரிப்ஷன். புரியுறதா? அதனால என்ன பண்ணணுமா? முதல் லைன்ல எதை பரிஹிருத்திய, இந்த உடம்பு மேல இருக்கக்கூடிய பற்ற கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து நீ வெளியில வா, டிரான்சென்ட் பண்ணு அட்டாச்மெண்ட்டை, பற்று கொள்ளாத, அட்டாச்மெண்ட் வச்சுக்காத, உடம்புல போய் ஈசிக்காத, தேக அபிமானம் எடுத்துடு, தேக புத்தி தேக சுகம் அந்த புத்தியை எடுத்துடு அப்படி சொல்றாருங்க. சரியா? என்ன அப்போ அனுக்ஷணம் உன்னுடைய உடம்பு உனக்கு பந்தப்படுத்தும், அது மேல இருக்கக்கூடிய பற்று வைக்க கூடாதுன்னு ஒரு ஒரு க்ஷணமும் நீ அதை நீ எண்ணிப்பார், நினைத்துப்பார், அப்சஷன் பண்ணாத எதுலையுமே. சரி, இங்கே சொல்ல வர்றது எதுவுமே அப்சஷன் இருக்கக்கூடாது, தீவிரப்பட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கணும். அது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அந்த நேரம் சந்தோஷமா இரு, அது சந்தோஷம் இருந்தே ஆகணும் எப்போவுமே அப்படின்னு அதை பின்னாடி ஓடி போகாத. சரியா? அப்படி ஏன் என்ன ஆகணுமா, இந்த மாதிரி பற்று இல்லாமல் இருந்தேன்னா உனக்கு உன்னுடைய மைண்டு உன் கையில் இருக்கும். உன்னுடைய மனசு எப்படி இருக்கும்? நீ கேட்குற விஷயம், நீ யோசிக்க வேண்டிய விஷயத்த அது உனக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா அலைப்பாயுதே, நம்மளும் பாடிண்டே காதில் மியூசிக் வச்சுட்டு அலைப்பாயுதே பாடிண்டே இருக்கும். அலை பாஞ்சிட்டு தான் இருக்கு, அலை பாயக்கூடாத இருக்கு. எதெல்லாம் அலை பாயறதுக்கு காரணமாக இருக்கோ அதை வச்சுக்காத வச்சுக்காதன்னு சொல்கிறோம். எப்படி செக் பண்ணுறது? அந்த விஷயம் இல்லைனா, அந்த விஷயம் நடக்கலைன்னா உனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், உனக்கு ஏற்படக்கூடிய தவிப்பு, ஆங்ஸைட்டி, வரி, டென்ஷன் இதெல்லாம் வரும்போது நீ செக் பண்ணி பார்க்கணும். இப்போ எதுக்கு நான் கவலைப்படுறேன், எதுக்கு எனக்கு ஆங்ஸைட்டியாக இருக்குது, எதனால் இது இருக்குது அப்படின்னு ரீசன் பண்ணி பார்த்தேன்னா எங்கேயோ இடத்துல ஒரு இது ஒட்டின்னு இருக்கும். 8 மணிக்கு வரேன்னு சொன்னால் மணி 8:30 ஆச்சு, 9 ஆச்சு, இன்னும் வரலையே. இந்த கவலைப்படாம ஃபோன் பண்ணு, எல்லாம் விசாரி, உள்ளுக்குள்ள வரி மட்டும் இருக்கக்கூடாது. 8:30 வரலன்னா ஓ ஏன் வரல, எங்கே பாருக்க, என்னாச்சு, ஏதாச்சு அப்படி நீ பண்ணு. ஆனால் உன் மனசில் தவிப்பு இருக்கே, ஆங்ஸைட்டி இருக்கே, அது உன்னுடைய அட்டாச்மெண்ட்டை ராகத்தை காட்டி கொடுத்துரும். அங்க இடத்துல உனக்கு தெரியும் ஓ பந்தப்பட்டிருக்கோம் அப்படி. அதனால எது பரிகிருத்திய, அதனால உன்னுடைய மனசு உன்னுடைய அந்த கரணம் இந்த படிப்புல செலுத்தணும். இதுல விசாரம் பண்றதுக்கான டைம் அண்ட் குவாலிட்டி டைம் வேணும். ஏன் அப்படின்னா பந்த மோக்ஷணம் கிருத்தியம். எதுக்கு மனுஷ ஜென்மா? லட்சியம் என்ன? பந்தத்திலேருந்து விடுபட்டு மோக்ஷத்தை அடையிறது. எது பந்தனம், எது பந்தம்? ரக்ஷா பந்தன் மாதிரி ராக்கி கட்டிக்கிறதா? எது பந்தம், எது சம்சாரம்? அகம் தேகா இதி பாவஹா, நான் இந்த உடம்பு மனசுங்கிற தவறான அஜ்ஞானம் அல்லது தவறான ஞானம், அது அஜ்ஞானம், அதுலேருந்து அது பந்தம், அதுலேருந்து விடுபடுறது மோக்ஷம். ஞானாத்தேவ மோக்ஷம். ஏன் எப்படி இருக்கான் இது? அனாதி அவித்யா கிருதா. இந்த பந்தம் எப்படிப்பட்டதான், எவரிப்பட்டதான்? அனாதி ஆரம்பமற்ற அவித்யா. அவித்யானா அஜ்ஞானத்தை குறிக்கிறது, இக்னரன்ஸை குறிக்கிறது. ஆத்ம அவித்யா, என்னை பற்றி எனக்கு தெரியல. யாராவது உங்களை கூப்பிட்டு உன்னை பற்றி உனக்கு எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரில போ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படி தான் சொல்கிறாரு இங்கே.
சரியா? அதனால என்ன ஜாக்கிரதையா இருக்கணும்னா, இந்த எது மேல இவ்வளவு பற்று கொண்டிருக்க, உடம்பு மேல, உலகத்து மேல, அதையெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி சாஸ்திரத்து மேல பற்றை கொள், பகவான் மேல பற்ற கொள். பகவான் மேலையும் பற்று, சாஸ்திரத்து மேலையும் பற்று, அட்டாச்மெண்ட் அப்சஷன் வச்சுட்டேன்னா அந்த அப்சஷனோட சேர்த்து எல்லா அப்சஷனும் அதை எடுத்துரும். புரியுது இல்லையா? அதனால கேர்ஃபுல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி 84 போறார். ஷரீர போஷணார்த்தி சன்யம் ஆத்மானம் திதிதிதிருக்ஷதி க்ராஹ்யம் தாரூதியா த்ருத்வா நதிம் தர்த்தும் ச இச்சதி. எக்ஸலண்ட். அப்போ இந்த தேகாபிமானம் உன்னுடைய ஞான பாதைக்கு அல்லது மோட்ச புருஷார்த்தத்துக்கு பெரிய பெரிய அப்டக்கிள். இது இருக்கிற மட்டும் உனக்கு இந்த லட்சியத்தை அடையவே முடியாது அப்படின்னு திரும்பியும் இங்க அதே விஷயத்த எச்சரிக்கை பண்றார். என்ன அப்போ என்ன பண்ணணுமா? எல்லா விதமான பற்ற நீ தியாகம் பண்ணி ஆகணும். தேகத்து மேல இருக்கக்கூடிய பற்றையும் நீ தியாகம் பண்ணி ஆகணும். ஓ, அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு உடம்பையும் விட்டுட்டு ஓடி போயிடணுமா? எப்படி உடம்பை விட்டு ஓடி போட முடியும்? உடம்பு விடுறதுன்னா என்ன? அவ்வளவுதான். நல்ல சரியா புரிஞ்சுக்கணும், அதைதான் இங்க சொல்ல போறார். சரியா? ஷரீர போஷணார்த்தி அப்படின்னா, எவன் இந்த ஷரீரத்தை இந்த உடம்பு மேல பற்று வச்சுண்டு இதுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில தேவையோ எல்லாத்தையும் அடைஞ்சு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கக்கூடியவன், ஆத்மானம் திருதிருக்ஷதி. திருதிருக்ஷதி அப்படின்னா திரஷ்டும் இச்சதி திருதிருக்ஷதி. இந்த ஞானத்தை, இந்த மோட்சத்தை அடையணும் என்கிற ஆசையும் உடையவன். உடம்பு லெவல்ல எல்லாத்தையும் எல்லாமே என்ஜாய் பண்ணணும், அதே நேரத்தில் மோட்சமும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். அப்படி இருந்தா சாரி அப்படிங்கிற ஆச்சாரியர், அப்படி இருக்க முடியாதுமா? அப்படி இருக்கவே முடியாது. என்ன ஒண்ணு, மோக்ஷத்துக்கு வா, இல்லையா ஜாலியா இங்கேயே இரு. திரும்பி திரும்பி வரலாம், நீ இந்த லோகத்துல இருக்கலாம், அந்த லோகத்துக்கு போகலாம், திரும்பி வரலாம், நோ ப்ராப்ளம், எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகும். சரியா? அதனால என்ன இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி தேகாபிமானத்தையும் ஆத்ம இச்சாவையும் ஆத்ம ஞான இச்சாவையும் ரெண்டுத்தையும் நீ பண்ணணும் அப்படின்னா முடியாது. அது எப்படியா? கிராகம் தாரூதியா நதி தர்த்தும் சகிச்சதி. நீ நதியை கிராஸ் பண்றதுக்கு முதலைய பிடிச்சுன்னு அப்படியே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிற மரியாது இவருக்கு முதல்ல என்ன ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. சின்ன வயசுல காலில் பிடிச்சிருக்குல்ல, நிறைய இடத்துல அதை சொல்றாரு பாருங்க. அந்த காலத்துல அது ரொம்ப பவர்ஃபுல்னு நினைக்கிறேன். என்ன இந்த காலத்துல முதல்ல சொல்ல வேண்டாம், மொபைல் போனே போதும், ஒரு போனே போதும், எல்லாத்துக்கும் ஈக்குவலன்ட். சரி, இங்க எதுக்கு இது சொல்றாரு அப்படின்னா, நீ நதியை கடக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீ முழுகாம உன்னை நீங்க ரட்சிக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கட்டையாவது பிடிக்கணும். சரி, கொஞ்சம் வீக்கான கட்டைனா கொஞ்சம் லேட்டா நீ முழுகவே தவிர, சப்போஸ் நல்ல ஃபாஸ்டா இது வந்து இந்த முதல்ல வந்து என்ன அப்படியே கூட்டிட்டு போயிடும் கரைக்கு அப்படின்னு முதலைய பிடிச்ச அப்படின்னா என்ன ஆகிறது? ஒரே செகண்ட் முடிஞ்சிடும். அதனால இங்க என்ன எச்சரிக்கை பண்றாரு அப்படின்னா, உன்னுடைய உடம்பு மேல, இந்த உலகத்து மேல, முக்கியமா இந்த சரீரத்து மேல இருக்கக்கூடிய பற்ற வைத்து கொண்டு இந்த ஞானத்தை நீ வந்து கண்டினியூ பண்ணேனா, பர்சியூ பண்ணேன்னா முடியாதுங்கிற. ஃபஸ்ட்டு தியாகம் பண்ணணும், ஃபஸ்ட்டு மண்டையில் எதுவுமே ஏறாது, அது ஷுவர். சரியா? எதுக்கு இங்க போகணும் அப்படின்னு தோணும், இல்லை வந்து பாதியில எழுந்து போயிடுவோம், ஏதோ ஒன்று நடக்கும். ஏன்னா இப்படியே ஒரு நபரை உட்காந்துருந்தா உடம்புக்கு என்ன சுகம் சொல்லுங்க? கால் தான் வலிக்கும். என்ன இங்க உட்காந்துட்டு சிந்திச்சு ஏதோ சொல்ல வராரு, இன்னைக்கு எப்படி இருக்கு கிளாஸ், நமக்கு ஏதாவது புரிஞ்சுதா, போர் அடிக்கிறதா, இல்லை சிரிக்க வைக்கிறாரா, இப்படி எல்லாம் யோசிக்க தோணும்.
இந்த நடுவில் கால் வேலை வெறிச்சது, கால் வலிக்கிறது வச்சுக்கோங்க, கால் வேற வலிக்கிறது. அங்கே போனதுக்கு என்ன மிச்சம்னா எனக்கு தெரியும், முட்டு வலி தான் வந்தது. ஓகே போ, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணணும், நிஜமாகவே நீ டிசைட் பண்ணி இதில் தான் தத்துவம் இருக்குது, தாத்பரியம் இருக்குது அப்படின்னு நீ வச்சுண்டு என்ன இதை டிசைட் பண்ணி இதில் தான் விஷயம் இருக்குன்னு முடிவு பண்ணி இங்கே வரணும். புரியுது இல்லையா? அப்படி நீ வரதே ரொம்ப புண்ணியம். அதனால என்ன தேக அபிமான தியாகா, அது வந்து நதியை வந்து முதலைய பிடிச்சிண்டு நதியை கறக்கிறதுக்கான முயற்சி மாறியாது. அப்போ தேக அபிமானம் இருந்ததுன்னா நீ எவ்வளோதான் ஞானத்துக்குள்ளே போனாலும் பிடிச்சி உன்ன சம்சாரத்தில் திரும்பி இழுத்துரும், அது உனக்கு பெரிய அப்டக்கிளாக இருக்கும், அதை நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு எச்சரிக்கை பண்றார். அப்போ ஆத்ம தர்ஷன இச்சா தேக அபிமான சகித ந லப்யதே. தேக அபிமானம் இருந்தா ஆத்மா புரியாது, தெரியாதப்பா. சப்போஸ் நீ அதை தியாகம் பண்ணிட்ட அப்படின்னா ஒன் அதே விஷயம் வந்து உனக்கு நிறைய ஆக்சலரேட் பண்ணும், ஸ்பீடப் பண்ணும். அதை தான் 85 சொல்றார். 85 என்னன்னு பார்ப்போம். மோக ஏவ மகா மிருத்யு, முமுக்ஷோர்வபுராதிஷு மோஹோ விநிர்ஜிதாயேன சமுக்தி பதமர்ஹதி. சரி, நேரத்தில் ஒன்னும் சொல்றார். மோஹா அப்படிங்கிற எது மோஹா? அட்டாச்மெண்ட் ஆன் த பாடி அல்லது தேக அபிமானம். ஐ ஆம் திஸ் பாடி அப்படிங்கிற லிமிட்டட் நோஷன் இஸ் ஈக்குவல் டு தேக அபிமானம். சரியா? இதனா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மோக ஏவ மகா மிருத்யு, இருக்கிறதுலயே பெரிய மிருத்யு எதுவா? இந்த மோகம்தான் அப்படிங்கிற. எது மோகம்? இந்த தேக அபிமானம். அப்போ இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுறது? இப்படி எங்களை பிடிச்சி நீங்க உட்காந்து வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் யாருக்கு, யாருக்கு இது ரெலவென்ட்? அப்படின்னா முமுக்ஷு ஏவ, எவன் ஞானத்துக்கான தாகம் தீவிரமா யாருக்கு இருக்கோ, எவ்வளவுதான் படிச்சாலும் இது ஏன் இந்த துக்கம் இருக்கு, ஏன் இதுக்கு துக்கத்தோட காரணம் என்ன என்ன என்னன்னு சீரியஸா யாரு வந்து இந்த ஞானத்துக்காகவே இவன் பாடுபடுறானோ அவன் முமுக்ஷு. மோக்ஷ இச்சு இது முமுக்ஷு. அப்போ அவனுக்கு தான் இந்த விஷயம் மகாஜனங்களுக்கு கிடையாது. புரியுதா? அப்போ இங்க வந்திருக்கிறவங்க மட்டும்தான். வப்பு ஆதிஷு, வப்புஹுனா என்ன அர்த்தம்? உடம்ப பாடி. ஆதினா எங்க பற்று வைப்போம் நம்ம? இந்த உடம்புல பற்று. இந்த உடம்பு பற்று வச்சுட்டோம்னா, அட்டாச்மெண்ட் வச்சுட்டோம்னா இந்த உடம்புக்கு எல்லாம் வேணுமே, பைசா வேணும், வீடு வேணும், காரு வேணும், பங்களா வேணும், நல்ல ட்ரெஸ் வேணும், இந்த உடம்புடைய அழகு நல்லா இருக்கணும், பர்ஃப்யூம் வேணும், ஏபிசிடி எல்லாம் வேணும். கரெக்ட். அப்போ ஆதிஷுனா எல்லாம் சர்வம், எதெல்லாம் எனக்கு வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு இந்த உடம்புடைய சந்தோஷத்தை குறிக்கிறதோ அங்க எல்லாம் என்ன இருக்கு எனக்கு? மோகம் இருக்கு, அட்டாச்மெண்ட் இருக்கு, எப்படியாவது அதை அடையணும். சரியா? ஓகே. மோக ஏன வினிர்ஜிதா, அதே மோகத்தை எவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ, எவன் அதை கான்கர் பண்றானோ, அப்படிப்பட்டவன் என்ன புரிஞ்சுக்கணுமா? இந்த உடம்பு மேல எனக்கு பற்று இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். அப்சஷன் இருக்கா, எப்படி இருக்கு அப்படின்னு பண்ணணும். எப்படி உன்னுடைய உடம்புக்கு ஏதாவது வரும்போது சின்ன சின்ன சிரமங்கள் வரும் உடம்புக்கு, அப்போ உன்னுடைய மனசு எவ்வளோ காமா இருக்கு, எவ்வளோ டிஸ்டர்பா இருக்கு செக் பண்ணி பார். தெரியறதா இல்லையா உனக்கு? ரொம்ப முடியவே இல்லை, ரொம்ப முடியல, கஷ்டமா இருக்கு. உடம்புடைய வெளி ஒரு பக்கம், அது மனசுல வந்து அதோடைய தாட்டு இது எவ்வளோ கஷ்டப்படுத்தும் அங்க நீ புரிஞ்சுக்கணும், கேட்ச் பண்ண. டேய், உடம்பு வலிக்கிறது ஒரு சைடு, உள்ள ஏன் இவ்வளோ ஹீட்டடா இருக்கு, டெம்பரேச்சர் உள்ள ஏன் அவ்வளோ இருக்கு,
அஜிடேஷன், டென்ஷன், என்ன சொன்னாலும் சிடுச்சிட்டுன்னு விழுறது. ஒரு தலைவலி வந்தால் போதும், எவ்வளோ கோபம் வரும் எல்லாருக்கும். தலைவலி கோபம் சைட் எஃபெக்ட், டாக்டர் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு தலை வந்து வந்ததுன்னா நீங்கள் நல்லா கோவப்படுவேன், திஸ் இஸ் யுவர் சைட் எஃபெக்ட் அப்படி சொல்லலை. என் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லேயே கிடையாது அந்த மாதிரி. எல்லா புக்கையும் படித்து பாருங்க, தலைவலின்னா தலை மட்டும் வலிக்கும், கை கூட வலிக்காது, கீழே இருக்கிற மூக்கு கூட வலிக்காது. நீ ஏன் கோவப்படுற, ஏன் சிடு சிடுன்னு விடுற, எரிஞ்சு விட எல்லார் மேலேயும், அங்கே நீ கேட்ச் பண்ணும். ஓகே, தலை வலிக்கிறது, ஆனால் ஒரு ஒரு ரியாக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கே. சே, ரொம்ப தலைவலிமா, நான் அப்படி பேசிடக்கூடாதுமா, ஏதோ பேசிட்டேன், நம்மளே ரிப்பெண்ட் பண்ணுவோம் அப்புறம், பண்ணுறோமா இல்லையா? அங்கே நீ கேட்ச் பண்ணும் இந்த இன்சிடெண்ட்டை பாரு, பத்தியா உனக்கு எவ்வளோ அட்டாச்மெண்ட் இருக்கு பாரு. ஏன்னா உனக்கு அந்த தலைவலி இருக்கக்கூடாது, உடம்புக்கு வந்த சிரமம் உனக்கு உடனே போயிடணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேனே, நீங்கள் எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கேலே, எனக்கு தான் சுகர் இருக்குன்னு தெரியும்ல, ஏன் நீங்கள்லாம் ஸ்வீட்டு சாப்பிட்றீங்க எனக்கு முன்னாடியே, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் நம்ம. சப்போஸ் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு வந்ததுன்னா, ஓகே இது எங்கேயோ உடம்பு மேலே இருக்கக்கூடிய பற்று, அட்டாச்மெண்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் வினிர்ஜி தகா, தலைவலின்னா தலைவலி மட்டும் இருக்குது, ரொம்ப தலைவலிக்கிறது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அதுக்கு என்ன மருந்து வேணுமோ மருந்து போட்டுண்டு, மனசளவில் காமா இருக்கேனா, நார்மலா இருக்கேனா, அப்படி இருந்ததுன்னா ஓகே ஓரளவுக்கு உனக்கு உன்னுடைய இதுல கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அதுதான் இண்டிகேஷன். அப்படி நீ உன்னுடைய உடம்பு இந்த தேகத்து மேல இல்ல அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயத்து மேல பேலன்ஸ்டா இருந்துட்டேன்னா, அட்டாச்மெண்ட்டும் இல்லை ஹேட்டடும் இல்லைன்னு இருந்துட்டேன்னா, நீ யாரு? வினிர்ஜிதா. அப்படிப்பட்ட முமுக்ஷு என்ன பண்றானா, மோக அபிமானத்தை ஜெயிச்சு, இந்த மோகம், இந்த தேக அபிமானமா இருக்கக்கூடிய இந்த மோகத்தை ஜெயிச்சு, சக முக்தி பதம் அர்ஹதி. முக்தி பதம்னா என்னது? எது முக்தி பதம்? மோக்ஷம். இந்த ஞானத்துக்கு தகுதி தகுதி உடையவனாகிறான், பலசாலி ஆகிறான், சம்பத்து உடையவனாகிறான், சாதன சதுஷ்டய சம்பத்து உடையவனாகிறான். புரியுதா? போன ஸ்லோகத்துல ஆர்ஜவம், தயா, இதெல்லாம் பார்த்தோம் லிஸ்ட். அவனுக்கு இந்த மனசு எப்படி இருக்கு, இம்யூன் சிஸ்டம், நட்பண்புகளோட வேல்யூ சிஸ்டமோட ஃபுல் ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படிப்பட்டவன் இந்த தேகாபிமானத்தை சுலபமா ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சவனே ஞானத்துக்கு தகுதி உடையவனாகிறான். என்ன பண்ணணுமா? திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும், உடம்பு மேலே அபிமானம் இருக்கா 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 இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லோவாக அதை ஒர்க் பண்ணி எடுத்துடணும். அவ்வளோதான், எடுக்க முடியும், ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு என்ன, உனக்கு சத்சங்கம் வேணும், இந்த விஷயத்த தொடர்ந்து படிக்கணும், இதுலேயே டுவெல் பண்ணணும், சாஸ்திரம் என்ன சொல்கிறது, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்குது, இதை கண்டினியூஸாக நீ ஸ்பர்ஷம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, பகவான் சாஸ்திரத்தை படிச்சுட்டே இருந்தேன்னா நேச்சுரலாக போகும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக அதான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். புரியுறது இல்லையா? அது அப்படிப்பட்ட மோகம் நீக்கினவனே ஞானத்துக்கு குவாலிஃபை ஆகிறான், மோக்ஷம்தான் முக்தி பதம், அதற்கு அருகதி உடையவனாகிறான், ஃபிட் ஆகிறான். இதுதான் ஃபிட்னஸ். நீங்கள் கிரிக்கெட் டீம்லாம் ஜாயின் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற கிரிக்கெட் டீமில் போய் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான், ஓடு 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 ஓட ஓடு 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 ஃபுல்லாக ஓட விடுவான். அந்த கேமுக்கு நீ ஃபிட் ஆகணும் சிம்பிளாகவே. அப்போ ஞானத்துக்கு நீ ஃபிட் ஆகணுமா வேண்டாமா, அது இது ஒரு விஷயம். சரியா? 86 மோகம் ஜஹி மகாமிருத்யும் தேகதார சுதாதிஷு யம் ஜித்வா முனயோ யாந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். ஸ்தூல, இங்க ஷரீரம் ஷரீரம் சொன்னா ஸ்தூல தேகத்தை சொல்றது. இந்த டாபிக்கை முடிச்சுட்டு என்ன பண்ண போறாருன்னா, சூக்ம ஷரீரம், சூக்ம ஷரீரம்னு என்ன தெரியுமோ, ஹோம்ஒர்க், கொஞ்சம் டைம் இருக்கு அது படிக்கிற மட்டும், என்னன்னு யோசிச்சுட்டு வாங்கும். சூக்ம சரீரத்தில் இருக்கிற அபிமானமையும் எடுத்துடணும் இவன் சொல்ல. ஆனால் இங்கே சொல்கிறது வெறும்னா ஸ்தூல
தேகம் மாத்திரமே. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு வேல்யூபிள் சஜஷனை கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கலாம். என்ன அப்போ இந்த மோக ஜஹி, ஜஹி அங்க சூசைட் சொன்னார்ல, இங்க என்ன சொல்றார், கொன்னுடுன்ற கொலகரனாகன்ற. எதை கொல்லணுமா? இந்த மோகத்தை கொல்லணும். ஜஹி, இந்த பிசிக்கல் அட்டாச்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீ வெளியில வா, இது கொல்றதுக்கு சமம். புரியுது இல்லையா? அப்படி பண்ணினேன்னா மகா மிருத்யு. இந்த மோகம் இருந்ததுன்னா அதுவே உனக்கு ஸ்பிரிச்சுவலா எண்ட் ஆயிடுவ நீ லைஃப். என்ன மோக்ஷத்துக்கு தகுதி இல்லாமல் இந்த புருஷார்த்த அயோக்கியதா உனக்கு ஏற்பட்டுடும். அதனால இந்த அபிமானத்தை நீ டெஸ்ட்ராய் பண்ணிடுன்னு கொடுக்குற. அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன எங்க இருக்க அபிமானம் நமக்கு, என்ன தேக தார சுதாதிஷு. இத்தனை நேரம் என்ன பேசினோம், நம்ம உடம்பு மேல இருக்கக்கூடிய நம்ம பற்ற பண்ணோம். அதான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவுமே எனக்காக பண்ணிக்கிறது கிடையாது. ஆனா என்ன நம்பி நாலு பேர் இருக்கா, அவளுக்காக நான் எல்லாம் பண்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காமன். எனக்காக நான் சும்மே பண்ணிக்கல, ஒரு விஷயம் நான் எனக்காக வாங்கிக்கல, எல்லாம் அவளுக்காக. அன்னைக்கு ஒருத்தரிங்க வந்தார், சொன்னார் எனக்கு இதெல்லாம் இன்வால்வ் ஆகணும்னு ஆசை, ரெகுலரா வரணும்னு ஆசை, ஆனா என் பேரன் பேத்தி என்னோட குழந்தைகள் அவ என்னை விட மாட்டேங்கிற, அவளுக்காக நாங்க இருக்க வேண்டியிருக்கு, எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா, நம்ம அந்த பற்று என்ன ஆகிறது, அட்டாச்மெண்ட்டு நம்ம உடம்பு மட்டும் இல்லையா, அடுத்தவா அவளுடைய அவால் மேலுக்கிற பற்றும் அட்டாச் ஆகிறது தான் நமக்கு. எப்படி இருக்கு அட்டாச்மெண்ட்டு, தாரா. யாரு தாரா? தாய்க்கு பின்னுதான் தாரா சொல்றவங்க தமிழ்ல, தாரா. வைஃப் மேல அட்டாச்மெண்ட், ஸ்பௌஸ் மேல அட்டாச்மெண்ட், ஹஸ்பண்டுக்கு வைஃப் மேல, வைஃபுக்கு அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. மோகம் எப்படி இருக்கு, தேகாபிமானம். ஃபர்தரா நன்னுடைய தேகம் மட்டும் இல்லாம அடுத்தவா தேகத்தினாலையும் இந்த ரிலேஷன்ஷிப் ஏற்படுறது இல்ல, ஹஸ்பண்ட் வைஃப் அண்ணா தம்பி அம்மா எல்லா ரிலேஷன்ஷிப்பும். ரிலேஷன்ஷிப் எதற்கு, எதுக்கு, உடம்புக்கா மனசுக்கா? உடம்புக்கா மனசுக்கா? உடம்புக்கு மட்டும்தான், மனசுக்கு கூட ரிலேஷன்ஷிப் கிடையாது. மனசுடைய அம்மா யாரு அப்படின்னு கேட்டோம்னா எந்த ஜென்மான்னு கேட்கும். ஏன்னா மனசு தான் ஜென்மாக்கு ஜென்மா ஜென்மாக்கு ஜென்மா போயிட்டு இருக்கு. எல்லா ஜென்மாலையும் ஒரு ஒரு அம்மா அப்பா. இந்த உடம்புனால உனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு. புரியுது இல்லையா? அதனால நம்மளுடைய பற்று எங்க மட்டும், தாரா சுதா. யாரு சுதா? புத்ரா, புத்ரி. புத்ரினா எக்ஸ்ட்ரா தான். என்ன அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு, என்னுடையவா என்னுடையவா என்னுடையவா, எல்லா இடத்துலையும் நம்மளுடைய அந்த அட்டாச்மெண்ட்டு நம்மளை அப்சஸ் பண்றது அட்டாச்மெண்ட்டா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீ விட்டுடணும். தேகதார சுதாதிஷு மோகா ஜஹி. அதுக்குதான் இத சொல்றேன். சரியா? எம் ஜித்வா முனையே யாந்தி. எவன் இந்த மோக தேகாபிமானத்தை ஜெயிக்கிறானோ அவன் யாரு, முனிஹி விவேகி. அவனே முனியா, முனையாகா அப்படிங்கிறது. அப்பனா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா இம்பாசிபிள் ஆனா கண்டிப்பா பாசிபிள். அதுக்குதான் இங்க சொல்லப்படுறது. ஒரு இம்பாசிபிள் விஷயத்தை இங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? முயற்சி மட்டும் எடுக்கணும். நம்ம சைட்ல என்ன, ஈஸ்வர அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம், குரு அனுகிரகம் எல்லாம் இருக்கு. ஆத்மா அனுகிரகம் மட்டும் இருக்கணும். ஆத்மானா அந்த ஆத்மா இல்ல, என்ன நான் முடிவு பண்ணி நான் அதை முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான். சரியா? அப்படி பண்ணோம்னா மனநாத் முனிஹி. எவன் எவன் விவேகியோ, எவன் யோசிப்பானோ, எவன் இதை திருப்பி திருப்பி எண்ணி பார்ப்பானோ அவனே முனிஹி. அல்லது என்ன, மௌனாத் முனிஹி. எவன் வந்து பேச மாட்டானோ,
எப்போ நீ பேச்சை குறைக்கிறியோ அப்போ தான் உன்னுடைய டாப் ஃப்ளோர் வேலை செய்யும். எது டாப் ஃப்ளோர்? பிரெயின், புத்தி வேலை செய்யும். புரியுதா? உன்னுடைய நீ பேசிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயே, யோசிக்க முடியாது. பேச்சை கம்மி பண்ணினேன்னா சிந்தனை யோஜனை அதிகமாகும். அப்போ அந்த யோஜனை அதிகமாகணும்னா கரெக்டான விஷயம் உள்ளே இருக்கணும். அப்போ நம்ம இது படிக்க 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 எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் வாச்சிக்க காய்க்கெல்லாம் குறைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ யோசிக்க முடியும். அப்போது அப்படி நீ இதை திருப்பி திருப்பி எண்ணி பார்த்தவனே முனி, விஷ்ணோகோ பரமம் பதம் யாந்தி, அவனே வந்த மோக்ஷணம்னு சொன்னார். என்ன போன ஸ்லோகத்தில் முக்தி பதம் சொன்னாரு, இந்த ஸ்லோகத்தில் விஷ்ணோஹோ பதம். விஷ்ணு பதம்னா என்ன நமக்கு புரியும்? ஓ வைகுண்ட லோகம், அழகா பால் கடல்ல போய் நல்லா நானும் ஜாலியா முண்டு முண்டு குடிச்சுக்கலாம் பால். இங்க இருக்கிற வசந்த பவன் சரவண பவன் எல்லாம் தோத்துது, அப்படியே சாப்பிடலாம் பாலு. சரி, விஷ்ணோஹோ பதம்னா வைகுண்ட லோகம் இல்ல, விஷ்ணு ஸ்வரூபா, விஷ்ணு ஸ்வரூப ஞானம். விஷ்ணு ஸ்வரூபம்னா ஏய் நம்ம சிவன் கோயிலில் உட்காந்துருக்கோம், சிவன் கோச்சிப்பாரா? சிவஸ்வரூபா, விஷ்ணுஸ்வரூபம் தான் சிவஸ்வரூபம். இது என்னது? ஆத்மஸ்வரூபம் அல்லது பிரம்மஸ்வரூபம், அதுதான் ஞானம். அப்படி அந்த ஞானத்தை அடைவது தான் விஷ்ணோர் பரமம் பதம் அப்படின்னு உபநிஷத்தில் யம தர்மராஜா விஷ்ணோஹோ பரமம் பதம் அப்படிங்கிற எது, அதுதான் மோக்ஷம். அந்த பகவான் யாரு, நான் யாரு, அந்த ஞான சைத்தன்ய ஞானேன, அதோடைய விஷயம்தான் இங்கே விஷ்ணோஹோ பதம்னு சொல்கிறது. அப்போது அப்படி நீ இந்த ஞானத்தை புரிஞ்சுட்டேன்னா உனக்கு இங்கேயே இப்போவே இதுவே வைகுண்டம், இதுவே கைலாசம். புரியுதா? அப்போது விஷ்ணு பதம்னா இங்கே என்ன அர்த்தம்? பகவான் பற்றின முழுமையான அறிவு. பகவானை பற்றின முழுமையான அறிவுன்னு தெரிஞ்சுக்கும் போதே என்னை பற்றின முழுமையான அறிவும் அங்கே தெரியப்படும். தது தொம் அசி. இப்படிதான் மகா வாக்கியம். சரியா, அடுத்த இருந்தது 87 பார்க்கலாம். த்வாங் சுரிதஸ்தானுயோ சுரிதிஸ்நாயுஹு மேதோ மஜ்ஜஸ்தித சங்குளம் பூர்ணம் மூத்ர புரீஷாப்யாம் ஸ்தூலம் நிந்யமிதம் வபுஹு த்வாங் சுரிதர ருதிர ஸ்நாயுஹு. இது ஒரு ஒரு வேர்டு சொல்றது கஷ்டமா இருக்கும். பட் அப்போ நீங்க இந்த தேக அபிமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணணும், எப்படிதான் பண்றது, முடியவே இல்லை அப்படின்னு சொன்னேன்னா இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா அதுக்கு ஒரு வழி சொல்றாரு. என்னது? முன்னாடி சொன்னார்ல இந்த உடம்புல எல்லாம் இருக்கு, பாணி பாதம் கையு காலு எல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லா பார்ட்டும் சொன்னார். அப்புறம் தலையிலேயே இவ்வளோ பார்ட் இருக்கு அப்படின்னு அங்கங்கமாக பிரித்தார். போன் இருக்கு, உள்ளுக்குள்ள போன் மேரம் இருக்கு, அதெல்லாம் சொன்னார்ல. அதே மாதிரி இங்கேயும் சொல்றார், இந்த உடம்பு உனக்கு பார்க்க அழகா இருக்கு பா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, நீ எவ்வளோ அழகா இருக்க. ஏன் தெரியுமா அழகா இருக்க? என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த உடம்பு அழகா ஒரு தோல்னால மூடப்பட்டிருக்கு. ஸ்கின்னு இப்போ எல்லாரும் சின்ன வயசை திட்டோம், தோலியை உரிச்சிருவேண்டா அப்படி திட்டுருவோம்ல அப்படி சொல்கிறார். சப்போஸ் தோலியை உரிச்சிட்டோம்னா எப்படி இருக்கும்? இங்கே வந்தவா எல்லாருக்கும் தோலியை உரிக்கப்படும் அப்படின்னா என்ன பண்ணுவேல்? அப்போ அந்த அந்த தோலி எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும்? தோலி இருக்கிற மட்டும் வா, ஸ்கின் இருக்கிற மட்டும் எவ்வளோ அழகாக இருக்க, க்ளோயிங். என்ன ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றீங்களா? எல்லாம் எல்லாம் ஸ்கின்னுக்கு, துவக்கு துவக்குனா ஸ்கின். முன்னாடி சொல்றாருல துவாங் துவாங் அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த அந்த இது என்னதான், துவக்கு மாம்சம் ரெண்டுத்தையும் சேர்த்தா துவாம்,
ஓகே. தொக்குனா ஸ்கின், உடம்புல என்னெல்லாம் இருக்கு முதல்ல கவர் பண்றது என்னது, ஸ்கின்னை கவர் பண்றது. ஸ்கின்னை உரிச்சிட்டோம்னா என்ன இருக்கும், மாம்சம். அடுத்தது என்ன உரிக்கும் போது என்ன வரும், ருதிரம், ரத்தம், பிளட். அப்புறம் என்ன, ஸ்நாயு. ஸ்நாயுஹு அப்படின்னா என்ன அர்த்தம், கரெக்ட். எது வந்து மாமிசத்தையும் போனையும் கனெக்ட் பண்றதோ, மேதா, மேதோ அப்படிங்கறது பாரு. மேதோன்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஃபேமஸ், கொழுப்பு, கரெக்டா. மஜ்ஜஹன போன் மேரோ, சரியா. அடுத்தது என்னது, அஸ்தி போன். கொஞ்சம் தோலை உரிச்சு பாரு, ரத்தமும் மாமிசமும் போன் எலும்பும் இதுவும் தான் இருக்கும் அப்படிங்கிறார். புரியுறதா என்ன சொல்ல வர்றாருன்னு, இந்த உடம்புங்கிறது வந்து இது எல்லாத்துடைய சங்குளம், இது எல்லாத்துடைய அசம்பிளேஜ், புட் டுகெதர். என்னது, மாமிசத்தை எடுத்து ரத்தத்தை கொட்டு, எலும்பை சொருக்கு, எலும்பை பண்ணு, இது பண்ணுதான் அந்த உடம்பு. மேலே வந்து சில நேரத்தில் யாராவது டக்குன்னு வீட்டுக்கு வந்துருவா, எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போட்டு பெரிய போர்வையை போட்டு மூடிடும். அந்த இடத்த போர்வை பார்க்க அழகாக இருக்கும், உள்ளே திறந்து பார்த்தா கச்சா முச்சான எல்லாம் இருக்கும். அந்த போர்வை மாதிரி தான் நம்ம பார்க்கறதுக்கு அப்படியே அழகாக அப்படியே எல்லாம் நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டேன்னா ஒன்று ஒன்றா தெரியும், மாமிஷம் வருது இல்லை. சப்போஸ் இது கூட உனக்கு வந்து இதனால கூட உனக்கு இந்த அபிமானம், இந்த அட்டாச்மெண்ட் போலேன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சொல்கிறேன். இந்த உடம்புல என்ன இருக்கான், ஃபுல்லா மூத்திரபுரி, மலமும் ஜலமும் இருக்கான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், ஃபுல்லா அதுதான் இருக்குங்கிறார். பூர்ணகம் முழுசா ரொம்ப இருக்கு. அப்படிப்பட்ட இந்த உடம்புல போய் ஏன் நீ வந்து அட்டாச்மெண்ட் வச்சிருக்க, ஸ்தூலஹா வபுஹு நிந்தம் இதம். இப்படியெல்லாம் இந்த உடம்புல எல்லாம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு, அதனால நிந்தியம், இந்த உடம்பு அப்படிப்பட்ட விஷயமா இருக்கு. அப்போ இது இதை வந்து நீ போய் ஒரு அட்டாச்மெண்ட்டுக்கு, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டா நீ ஏமா வச்சுக்கிற, அதே நேரத்தில் இதெல்லாம் கேட்டோம்னச்சா இந்த உடம்பு இவ்வளோதான், எதுக்கு இந்த உடம்பு அப்படின்னு ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. நம்ம ஒன்று இது சொன்னால் அந்த ஆப்போசிட்டுக்கு போயிடுவோம், ஹேட்ரடும் இருக்கக்கூடாது. ஏன், இந்த உடம்பு சாதனம், இந்த உடம்பு இல்லைன்னா நீ கிளாஸ்க்கு வர முடியாது. அப்படியே ரெண்டு மூணு பத்து பஞ்சு ஆவி இங்கே சுற்றிட்டு இருந்தால் எப்படி கிளாஸ் எடுக்க முடியும், உடம்பு இருக்கணும். இட் இஸ் இம்பார்ட்டண்ட், யூஸ்ஃபுல், ஆனால் நாட் வர்த் கெட்டிங் அப்சஸ்ட் வித். இதில் போய் ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் வந்து ஓன் அதுலேயே போயிடக்கூடாதுங்கிறார். அதனால் என்ன சொல்றார், ஆத்மாத்வம் கிரிஜா மதி சகசரா பிராண ஷரீராகிரகம் பூஜார்த்தே விஷயோபோக ரச்சனா. இந்த உடம்பு எப்படிப்பட்டதான், இது தேவாலயம், பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடம், ஆலயம், தேவோ தேவாலய புரோக்தா. ஸோ ஒன்று உனக்கு ரொம்ப 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 கிள்ளுக்கிரியா எடுத்து வச்சுக்கோ இந்த உடம்பு, அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். அதே நேரத்தில் ஆப்போசிட்டாக போய் அப்படியே உனக்கு அட்டாச்மெண்ட் ஆகி ஓ அப்படி பண்ணேன்னா மூத்திரபுரின்னு சொல்லுவோம். அப்போ என்ன என்ன இங்கே டீச்சிங்கு, எது தேவையோ எவ்வளோ தேவையோ அந்த விஷயத்தை அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோ, ரொம்ப போய் மோகித்து போகாத, சரியா. ரிட்டர்ன் வித் தேங்க்ஸ். இது இந்த ஸ்டம் கேட்டிருக்கீங்களோ, லைப்ரரியிலேருந்து ஒரு புக் எடுக்கிறேன், அந்த புக்கு கிழிஞ்சுதுன்னா ஃபைனு, புக்கோட காஸ்ட்டோட டபுள் காஸ்ட்டை ஃபைன் கட்டணும். அப்போ எப்படி பார்த்துப்போம் அந்த புக்கை, அதை திறந்து பார்த்து எல்லாம் ஜாக்கிரதையாக பண்ணி, ஜாக்கிரதையாக பண்ணி எழுதி எல்லாம் பண்ணி ரெஃபர் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஜாக்கிரதையாக எப்படி அந்த புஸ்தகத்தை நீ யூஸ் பண்ணுறியோ. பகவான் இந்த உடம்பு கொடுத்துருக்கான், அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிற, பஞ்சீகிருதம் எப்படி கர்மத்தினால வந்தது என்ன, அதே மாதிரி இந்த ஜீவா பரமாத்மா அப்படின்னு ஞானத்தினால் ஐக்கியம் ஆகிறதுக்கு இந்த உடம்பு சாதனமாக இருக்கு. அதனால இதை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணுமோ நல்லா படித்து, சிரவண மனநிதித்தியாசனம் பண்ணி ஞானம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டைத்தில் வந்து
எதற்காக இந்த உடம்பு எனக்கு கொடுத்தையோ அதோடைய பர்பஸ் முடிஞ்சது, இந்தா நீ ஏன் எடுத்துக்கோ, தேங்க்யூ, ரெடியா இருக்கணும். அப்படி நீ இருந்தேன்னா அது புத்திசாலித்தனம், அவனே விவேகி, அவனே மோக்ஷபதம், விஷ்ணுபதம், மோக்ஷத்துக்கு தகுதியானவன், அவனே இந்த ஞானத்துக்கு தகுதியுடையவன் அப்படின்னு சொல்லி ஃபர்தரா என்ன சொல்ற அடுத்த கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.